ராய்ச்சல் நிக்கி ராய்ச்சல் ஹாய். எங்க வீட்டு குட்டி சொன்ன தயிர் மட்டும் தான் குடிச்சிட்டே இருக்குது, வேற ஒன்றும் சாப்பிட்டமாய தெரியல. நிக்கி கட்டு தயிர் மட்டும், மூஞ்சி கட்டு, உன் மூஞ்சி பார்த்து சிரிக்கிட்டு எல்லாரும் கட்டு. தயிர் மட்டும் சாப்பிடுது, வேற ஒன்றும் இது சாப்பிடல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரின்ஷான் லைஃப் ஸ்டைல்லேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு செய்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கோங்க, புதினா இலையும் போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. குக்கரை மூடி குக்கருக்கு ஏற்றவாறு ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். விசில் போட்டு எடுத்தாச்சு. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ, ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க, சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் கசகசா போட்டுட்ருக்கோம். வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம நீல நிலமாக நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகுது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. மூணு சின்ன தக்காளியை வந்து நறுக்கி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மாஸ்டர் வந்து என் வீட்டுக்காரர் தான் இன்னைக்கு மாஸ்டர். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கிறது கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருந்தோம். இது என்ன பாதி இஞ்சி பூண்டு இதில் போட்டுடலாம். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நாங்கள் வீட்டிலே திரிச்சது தான். கால் கப்பு தயிரையும் ஊற்றிக்கோங்க. புதினா இலையை நல்லா நீட்டாக கழுவி எடுத்துடலாம். எடுத்தாச்சு, அதையும் போட்டுடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. காரத்துக்கு வந்து மிளகு போடுமா? எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் வேணும்ல, காரம் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சிக்கன் பிரியாணி செய்யணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்களும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். முக்கால் டேபிள் ஸ்பூன் நம்ம வேக வச்சு சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு கடாயில் போட்டுடலாம். மசாலா எல்லாம் பரட்டுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டணும், இப்போவும் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்தியா கேட் பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம்.
இந்தியா கேட் பிரியாணி அரிசி எடுத்துக்கோ. நான் அதுக்கு வந்து 3 கப் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ அரிசி வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. கிட்டத்தட்ட மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதனால அந்த டைமிங்கில் நம்ம அன்னைக்கு வந்து சிக்கனை வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம பிரியாணிக்கு ஊற்ற போகிறோம். இன்னைக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். சிக்கன் வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து வேக வச்சுட்டீங்கன்னா நம்ம இதிலே இதை தண்ணியே ஊற்றும்போது பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து லேயர் லேயராக பிரியாணி செய்ய போகிறோம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் 1 லேயர் பிரியாணி அரிசி, 1 லேயர் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அப்படியே போட்டுட்டே வாங்க. நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருந்தோம், அதை பொறுத்து நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. கொதி வந்த உடனே குக்கரை மூடி எனக்கு சொல்ல மாட்டேலாங்க. சொல்லுங்க. கொதி வந்த உடனே குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெந்துடும். பிரியாணிக்கு விசில் வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். பாபு ஹாய் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்கிங்கிங் தேங்கிங்கி சொல்லுமனே. தேங்க்யூ. பை பை பை. போதும் போதும்.